ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕುರ ಸನಿಯಪ್ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 21/1/2019 விளம்பி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி. காலை 11:41 பின்பு பிரதமை. நட்சத்திரம் புனர்பூஷம். அதிகாலை 5:10 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சாதுவாகவும் சத்தியமாகவும் வாழத் தெரிந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரும் லாபம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு அல்லது சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பூத நாதாய வித்மகே என உச்சரிக்கிறது நல்லது நேரம் கிடைக்கும் பொழுது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முகம் பார்க்கும் முத்தாலம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM. ரசிப்புத்தன்மையும் சிறப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணியில் மேன்மையும் தொழிலில் பாராட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசியதிபதி சுக்கர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அசுர குரு தேவகுரு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி, குடும்பத்தில் இதுவரையில் இல்லாத மகிழ்ச்சி, சுப செய்திகள் தேடி வரக்கூடிய பாக்கியம் இதுவெல்லாம் இன்றைய நாளில் அமைதியோடும் மிகுதியோடும் நடைபெறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய பாளையத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LU. தனித்துவத்தை தவற விடாமல் ஜெயித்து காட்டக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும். கலை சம்பந்தப்பட்ட கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. மண்ணையும் பெண்ணையும் மதிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்ப மகிழ்ச்சியும் குபேர சம்பத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமை மனோ தைரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உருவாகும். பெண்களுடைய மனசில் வந்து நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் முழுவதுமே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைத்தீஸ்வர முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UW. கௌரவ வாழ்வையும் கடனில்லா வாழ்வையும் வாழத் தெரிந்த
சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடி நின்ற நிலை மாறி வருத்தமெல்லாம் மறையக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கடந்த காலங்களில் வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் கடன் அடையக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் வெகுமானமும் அதற்கான வாய்ப்புகளும் நல்ல சூழ்நிலைகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்டயன் 5. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN. அழகான தோற்றத்தையும் ஆடம்பர வாகனத்தையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாடிய பொருளும் தேடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வி கலை பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரி அம்மன். அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. நன்மையான முன்னேற்றங்களை உண்மையாக விரும்பக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியமான செயல்பாடுகளால் விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும். உங்களுடைய வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்து கொள்ள முடியும். அதே வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ளவும் முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்டயன் 8. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. முன்கோபமும் முன்னேற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மையும் தொகை தொகையாய் லாபமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு யோகமும் பெண்களுக்கு அதிகாரமும் பெண்களுடைய வருமானம் ஆண்களுக்கு மேலே வெகுமானமாக அமையக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமாள். அதிர்ஷ்டயன் 4. அனுகூல வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. நடை உடை பாவனையை வைத்து எடை போட முடியாத தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி மக்களால் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய மகத்தான நாளாகவே இன்றைய நாள் அமையுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடாக இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடைய முடியும். நட்டமில்லாத நன்மைகளை தொடர முடியும். குடும்பத்தில் மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னி லிங்க பெருமாள். அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. தெய்வ பலமும் மனோபலமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனைத்து விதத்திலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்டயன் 2. அனுகூல
அற்புதமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என். வலிமையான செயல்களை கூட எளிமையாக செய்து காட்டக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடும் நிலை விலகி வீடும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அல்லது ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே அசையா சொத்துக்களை அடமானம் வைத்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் மீட்டெடுக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. எந்த நிலையிலும் சொந்த நிலை மாறாத மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீணான அலைச்சலும் வேதனை காலங்களும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி, பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ராசி அதிபதி குரு பகவானும் சேர்ந்து அமர்ந்திருப்பது, அதாவது அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டு இருக்கிறது, அற்புதமான அமைப்பு. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நட்டமில்லாத நன்மையை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களும் செல்வங்களும் அதற்கும் மேலான வாய்ப்புகளும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிருபத்ரவாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் நிருபத்ரவாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஹோமம் செய்வதால் ஆயுள் பெருகுமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஹோமம் செய்வதால் ஆயுள் பெருகும் அப்படிங்கிற வார்த்தையே தவறான வார்த்தை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். வெறுமனே ஹோமம் மட்டும் செய்து ஆயுளை பெருக்கிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஆயுள் உங்களை படைத்த கடவுளால் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே நிர்ணயிக்கப்பட்ட விதி. அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியில் வந்து ஆயுளை வந்து அதாவது கொடுத்த ஆயுளை திருப்பி எடுப்பதற்கு கடவுளுக்கே அதிகாரம் இல்லை. அதாவது வகுக்கப்பட்ட நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆழமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஹோமம் செய்வதால் என்ன பலன் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய விதிக்கப்பட்ட ஆயுளுக்கு இடையில் வரக்கூடிய கண்டங்களை தவிர்ப்பதற்கு ஓரளவு உதவக்கூடிய அம்சம்தான் இந்த ஹோமம். பெருமளவு வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் மட்டுமே. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த கொள்கையை சார்ந்தவராக இருந்தாலும் அல்லது ஆன்மீகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியவானாக இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே விதிக்கப்பட்ட ஆயுள் வந்து மறுக்கப்பட்டதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.